அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கரோனா சம்பந்தமான நடவடிக்கைகள் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அரசு மற்றும் தனியார் அமைப்புகளே கூட இதில் சேர்ந்து எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க, தனி மனிதர்களாகிய நாம் இப்படி செயல்பட்டு இருக்கிறோம், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அனைவரும் பாராட்டத்தக்க ஒரு விஷயத்தை வந்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் எடுத்துருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய பல முக்கியமான இடங்கள் இருக்குது. பேருந்து நிலையங்கள் இருக்குது, ரயில் நிலையங்கள் இருக்குது, மற்றும் ரேஷன் கடைகள், கோயில்கள், பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அங்கே அதே போல் அதிகமாக மக்கள் கூடக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் தான் தென்னம்பாளையம் உழவர் சந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த தென்னம்பாளையம் உழவர் சந்தையில் ஏற்கனவே பொதுவாகவே வெகுஜன மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஏன்னா காய்கறிகள் வாங்குறது எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு உழவர்கள் மற்றும் மக்கள் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தென்னம்பாளையம் உழவர் சந்தை தான். ஸோ இந்த இடத்துல பொது ஊரடங்கு அமல்படுத்தின பிறகும் கூட ஓரளவு கூட்டம் இன்னும் ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமே தவிர முழுமையாக குறைஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அத்தியாவசிய தேவையாக காய்கறிகள் வாங்குறதுக்கு மக்கள் வராதனால இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இனிமேல் முழுமையாக குறையல. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை எப்படி நம்ம சமூக இடைவெளியை நம்ம அமல்படுத்துறது, அவங்களுக்கு எப்படி சுத்தமான விஷயங்களை எடுத்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை ஈடுபட்டு இருக்கும்போது தான் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு புதிய முயற்சியை கையெழுத்திருக்கிறாங்க. அதுதான் கிருமி நாசினி சுரங்கம் அமைக்கிற விஷயம். ஸோ கிருமி நாசினி சுரங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த கூடாரத்துக்குள்ளே மக்கள் போயிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 5 செகண்ட்ஸ் to 6 செகண்ட்ஸ் தான் ஆகும். கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 5 to 6 நொடிகள் தான் ஆகும். ஸோ அந்த 6 நொடிகளுக்குள்ளாரையே அவங்க உடம்புல அந்த கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மழை சாரல் மாதிரி அவங்க மேலே அது விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி விழும்போது அவங்க வந்து கைகளை உயர்த்தியபடியே அது உள்ளே போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்களுடைய கைகள், உள்ளங்கைகள், எல்லா இடங்களும் இது படுறதுனால இயல்பாக அவங்க மேலே இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளாக நுண்கிருமிகளாக வந்து அழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன கரைசலில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரைடு தான். பொதுவாகவே இந்த ஹைட்ரோக்ளோரைடு தனியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்ணெரிச்சல், கைகளில் வந்து தோலுக்கான அரிப்பு, சரும பாதிப்புகளை ஏற்படும். ஆனால் இதில் வந்து தண்ணீர் கலந்து தெளிப்பதன் காரணமாக இது மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க திருப்பூர் மாவட்ட நிர்வாகம். இந்த விஷயத்தை தொடங்கி வச்சிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துடைய கலெக்டர் இருக்கக்கூடிய திரு விஜய கார்த்திகேயன் அவர்கள் தான். விஜய கார்த்திகேயன் அவர்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கலந்துகிட்டார். அதே போல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட யூத் விங் தான் வந்து யூத் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்த விஷயத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. இதை வடிவமைச்சு கொடுத்த தன்னார்வலர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இதை பற்றி செய்தியாளர்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உலக நாடுகள் முழுக்க எப்படி இதை வந்து தடுப்பதற்கான முன்னெச்சு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க நாங்கள் சந்திச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் துருக்கியில் தான் முதன்முறையாக இந்த விஷயத்தை வந்து அமல்படுத்தியிருந்தாங்க. துருக்கியில் அமல்படுத்த இந்த விஷயத்தை ஏன் நம்ம நாட்டுக்குள்ளே பயன்படுத்த நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதனுடைய ஒரு முதல் முன்னெடுப்பாக தான் திருப்பூரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். திருப்பூரில் இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இதுக்கு ஆகிய செலவு வந்து 1 லட்ச ரூபா செலவாச்சு. இந்த கூட அமைப்புக்கு 1 லட்ச ரூபா செலவாயிருக்குது. ஸோ இந்த வடிவமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வரதுக்கான வடிவமைப்பாக இருக்குது. ஒரு 16 அடி நீளம் இருக்குது, ஒரு 5 அடி அகலம் இருக்குது. ஸோ ஒருத்தர் உள்ளே போயிட்டு ரொம்ப வசதியாக வெளியில் வரலாம். இந்த வர வடிவமைப்பில் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பே கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தை கூட நம்ம பார்த்தோம் வட இந்தியாவில் வந்து கிருமி நாசினி தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக மக்களை உட்கார வச்சு அவங்க தெளிச்சிருப்பாங்க. அதில் வந்து மக்களுக்கு பல விதமான சரும பாதிப்புகள், கண்ணெரிச்சல், குழந்தைகளுக்கே கூட பாதிப்பு எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது போன்ற விஷயங்கள் ஏற்படாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை இந்த இடத்துல மட்டுமே வச்சிருக்காம மற்ற இடங்களில், குறிப்பாக பேருந்து நிலையம், மாநகராட்சி அலுவலகங்கள், மக்கள் கொடுக்குற ரேஷன் கடைகள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்கள்லையும், அம்மா உணவகங்கள் போன்ற இடங்கள்லையுமே அதை அமல்படுத்துறதுக்கான வசதிகளில் அதற்கான ஒரு வேலையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ மக்கள் பலரும் இதை பாராட்டி இதை வரவேற்கிற இந்த சமயத்தில் இதை திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தோடு சுருக்கி விடாமல் திருப்பூர்லேருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் இதை பரப்பி தமிழகத்திலேயே முதல் முறையாக செயல்படுத்தக்கூடிய திருப்பூர்லேருந்து மற்ற மாவட்டங்களும் போச்சு அப்படிங்கிற பெருமை கண்டிப்பாக திருப்பூரை போய் சேரட்டும். ஸோ மற்ற மாவட்டங்கள் இது கொண்டு போகும்போது மக்களுக்கு ஒரு எளிய ஒரு வசதியை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா தொடர்ந்து கை கழுவிட்டு இருக்க முடியாதவங்க வந்து இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இதில் வந்து நம்ம கிருமி நாசினியை பயன்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வும் இருக்கும். அதுவும் வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு நல்ல திட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய திருப்பூர் மாநகரத்திற்கும் நன்றி. அதே போல இதை தொடர்ந்து அமல்படுத்துவதற்கான செயலையும் மாநில அரசு எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இது மற்ற மாவட்டங்களுக்கு வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.